ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்னப்பை நீங்கள் பார்த்துக்கிறது மேட் ஸ்னைப்பர் கேமிங் சேனல் நம்ம எனக்கு இந்த லாஸ்ட் டே நாட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேஸ் ரேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் அது எந்த பேஸ்னா இந்த ஸ்டீவன் தான் சரி வாங்க ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த பேஸ்க்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம பேஸ்க்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த பைக்கை லூட் பண்ணி பார்த்துடலாம் பைக்கில் என்ன இருக்குன்ட்டு செக் பண்ணலாம் ஓகே பரவாயில்ல பைக்கில் கொஞ்சம் ஃபியூவல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கெட்ஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஆர்மர் இருக்குது நம்ம அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து நம்ம பைக்கில் இருந்து எம்டி கேன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூவை வந்து ரீஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் எம்டி பாட்டில்ஸில் ஓகே பரவாயில்ல நினைக்கிறேன் ஒரு டென் பாட்டில்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பைக்கில் லோட் பண்ணிடலாம் ஓகே நம்ம பைக்கில் அப்படியே ஃபில் பண்ணிடலாம் ஓகே டென் இப்போ எம்டி கேன்ஸ் வச்சுட்டு ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஓல்டு பிக்கப் ட்ரக் செக் பண்ணலாம் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் ஃபியூல் பாட்டில்ஸ் இருக்குது ஓகே நம்ம அப்படியே இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த பேஸை சுற்றி பார்ப்போம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய பேஸ் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மேப் ஃபுல்லாகவே கட்டியிருக்கான் ஓகே நம்ம அது மாதிரி நம்ம ஸ்கில்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கோப் மோடு மாதிரி இருக்கிறதுக்கு ஓகே அப்போ தான் நம்ம வந்து இந்த பேஸை ஃபுல்லாக கொஞ்சம் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அந்த ஸ்கில் வந்து ஓகே இந்த மேப் ஃபுல்லாகவே இருக்குது ஓகேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஸ்கில் வந்து ஃபில்லாகிடுச்சு இருங்க இப்போ நம்ம இங்கே நின்று வியூ பண்ணி பார்ப்போம் ஓகே சென்டரில் ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இது ஓகே அப்போ ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்களா ஒன்றும் தெரியல ஓகே அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டரட் இருக்குது ஓகே நம்ம இங்கேயே இந்த வால்லேயே வந்து ஒரு ஃபோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே சீ ஃபோர் வெடிச்சிருச்சு ஓகே இந்த டரட்டை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கு அதனால் நம்ம மேலே வந்து ஷூட் பண்ண முடியாது நம்ம அப்படியே ஜஸ்ட்டு பேக் சைடில் போய் நின்றுட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த மீலீவ் பண்ண வச்சு இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த டரட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு பக்கத்தில் இருக்க இந்த ஏடிவை செக் பண்ணி பார்ப்போம் எது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கான்ட்டு ஓகே இந்த ஏடிவி இன்னும் அவன் எதுவுமே ஃபில் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வாலை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த உண்டன் வாழை ஓகே நினைக்கிறேன் இங்கே ஒரு த்ரீ செஸ்ட்டு இருக்குது ஓகே ஃபோர் செஸ்ட்டு ஓகே அது வேறு ஃபாஸ்ட்டாக சோம்பீஸ் வந்துடுச்சுங்க நம்ம இந்த சோம்பிஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக க்ளியர் பண்ணிடலாம் ஓகே நான் சோம்பிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக க்ளியர் பண்ணிட்டேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வாலையும் பிரேக் பண்ணி பார்க்கலாம் இந்த பேஸோட சென்டருக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகே இந்த வாலையும் பிரேக் பண்ணியாச்சு ஓகே இங்கே ரெண்டு செஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த எல்லோ செஸ்ட்டை ப்ரேக் பண்ணி பார்ப்போம் ஓகே பிரேக் ஆகிடுச்சி ஓகே இதில் அந்தளவுக்கு இல்லை லூட்டு பெருசாக அந்த கிளாத்தும் அந்த ஃபைபரும் தான் இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் இந்த வாழை பிரேக் பண்ணுவோம் ஓகே லைட்டாக கொஞ்சம் நவுந்து நின்று ஆ ஓகே இப்போ அந்த வாழை பிரேக் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக ஓகே பரவாயில்ல நினைக்கிறேன் உள்ளே ஒரு நாலு செஸ்ட் இருக்கு ஓகே அதுக்குள்ளே மறுபடியும் ஜோம்பீஸ் வந்துருச்சுங்க ஃபாஸ்ட்டாக அந்த சோம்பீஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம் ஓகே எல்லா சோம்பீஸும் க்ளியர் பண்ணியாச்சு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ளூ செஸ்ட்டை ப்ரேக் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு செஸ்ட்டை பிரேக் பண்ணியாச்சு ஓகே இதில் கொஞ்சம் ப்ரோக்கன் பிஸ்டல் இருக்குது பரவாயில்ல ஓகே அந்த ஹேமர் எடுத்துக்கலாம் அந்த ஷவல் எடுத்துக்கலாம் இந்த மில்ட்ரி பேக் பேக் தேவை இல்லை நம்மள்ட்ட ஆல்ரெடி லெவல் த்ரீ இருக்கிறனால ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ செஸ்ட்டையும் பிரேக் பண்ணுவோம் ஓகே இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே சூப்பர்னு நினைக்கிறேன் எனக்கு இது பெஸ்ட்டு ரைடாக இருக்கும் பாருங்கள் இதில் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குன்ட்டு ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நம்மளோட இந்த ஆக்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏகேம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஃபுல் டியூரபிலிட்டி இருக்குது பிஸ்டல்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் ஓகே இது கொஞ்சம் மோட் பண்ணியிருக்காங்க ரெட் ஓகே அது இருக்கட்டும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இந்த கட்டானா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு சாப்லேட் இருக்குது ஃபுல் டியூரபிலிட்டியோட ஓகே அவ்வளோதான் நம்ம ஸ்லாட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் ப்ரோக்கன் கட்டானா ஒன்று இருக்குது இன்னொரு ஹேமர் ஒன்று இருக்குது ஓகே நம்ம அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு நம்ம பைக்கில் லோட் பண்ணிடலாம் இந்த எல்லா திங்ஸையும் ஓகே நம்ம இந்த ஏகேஎம்மு இந்த பிஸ்டல்ஸு ஃபஸ்ட்டு இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பைக்கில் ஃபில் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம அந்த சூசைட் சூசைட்ரிகப் பண்ணிடலாம் இந்த எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு ஓகே இங்கேயே கொஞ்சம் ஸ்பைக் ட்ராப்ஸ் இருக்குது பாருங்கள் ஓகே நம்ம இதிலே கில்லா இடலாம் ஓகே நம்ம பேஸ் வந்தாச்சு நம்ம பேஸில் இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு லோட் பண்ணிடலாம் லோட் பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ரிட்டன் போவோம் எனிமி பேஸுக்கு ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் இப்போ நம்ம எரிமே பேஸுக்கு போயிடலாம் ஃபாஸ்ட்டாக ஓகே மறுபடியும் வந்தாச்சு அந்த ஸ்டீவோட பேஸுக்கு ஓகே நம்ம பாடியை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம் பேக்கை எக்யூப் பண்ணிட்டு அப்படி எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்க வேண்டியதான் மறுபடியும் நம்மள்கிட்ட பைக்கில் லோட் பண்ணிடலாம் அது அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்மரையும் எக்யூப் பண்ணிப்போம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்த அந்த கட்டான எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துக்கலாம் ஓகே பைக்கில் லோட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லாட் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஓகே நம்ம மற்ற செஸ்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு லூட் எடுத்துகிட்டு வந்து பைக்கில் ஃபில் பண்ணணும் மறக்காமல் ஓகே இது ஆல்ரெடி பார்த்தது ஓகே இதில் கொஞ்சம் ப்ரோக்கன் கட்டான இருக்குது ஓகே இந்த ரெண்டு ஹேமர் எடுத்துப்போம் ஓகே பக்கத்தில் இன்னொரு செஸ்ட் இருக்குது இதை ப்ரேக் பண்ணுவோம் ஓகே நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் ப்ரோக்கன் ஹார்மர்ஸ் இருக்குது ஓகே அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக சோம்பிஸ் வந்துடுச்சுங்க நம்ம சோம்பிஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக க்ளியர் பண்ணிடலாம் ஓகே சோம்பிஸையும் க்ளியர் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் அந்த பிரேக் பண்ண செஸ்ட் செஸ்ட்டுக்கிட்டே போகலாம் ஓகே பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்பன் க்ரியேட்டருக்கு பாருங்கள் இந்த வெப்பன் கிரியேட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஸ்ட்டில் வச்சுப்போம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்யூரபிலிட்டியோடு இருக்கிற ஆர்மர்ஸ் மட்டும் நம்ம பேக் பேக்கில் எடுத்து வைக்கலாம் பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டு ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு செட்டும் ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சு ஓகே இன்னொரு செட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஓகே நம்ம அது ஷவலே எடுத்து வச்சுக்கலாம் ஓகே அந்த வெப்பன் கேட்டை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் அந்த செஸ்ட்டில் ஓகே பக்கத்து செஸ்ட்டு ஓகே இந்த கொஞ்சம் பிரேக்கான கட்டானவும் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இன்னொரு ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் அதில் எடுத்து வச்சுக்கலாம் எக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு செஸ்ட் இருக்குதுல்ல அதையும் பிரேக் பண்ணிவிடுவோம் ஓகே ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணலாம் ஓகே நாய்ஸ் லெவல் எயிட்டி ஃபோர் கிட்டக்கு வந்துடுச்சு ஓகே பரவாயில்ல இதில் ரெண்டு ஃபுல் டியூரோபிரிட்டியோட கிளாக்கு இருக்குது அப்புறம் ரெண்டு கட்டானா இருக்குது அப்புறம் பாருங்கள் மெட்டல் பேப்பர் ஒரு த்ரீ கிட்டக்கு இருக்குது ஒரு மெச்சட்டி வேறு இருக்குது ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஸ்லாட்டு ஃப்ரீயாக விட்டோம்ல பைக்கில் அதை ஃபில் பண்ணிடலாம் ஓகே ரெண்டு கிளாக்கை வைக்கலாமா ஓகே இருங்க ரெண்டு கட்டானாவே எடுத்து வச்சிடலாம் ஓகே நம்ம பைக்கில் லோட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் போயிட்டு நம்ம அந்த லூட்டை கலெக்ட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக உடைத்த செஸ்ட்லேருந்து ஓகே இந்த ரெண்டு மெட்டல் பைப்பையும் எடுத்துப்போம் ஓகே இன்னொரு மெச்சர்ட்டி வர இருக்குது ஓகே அந்த ப்ரோக்கன் ஸ்டோன் ஆச்செட்டை வந்து எடுத்து எட்ட வச்சுட்டு நம்ம இந்த மெச்சர்டி எக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த ஓகே நம்ம நம்ம ஆர்மரும் ப்ரோக் ஆகிடுச்சு நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் புதுசாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கலாம் அவனோட பேஸ்லேருந்து இருந்து ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்லாட்டையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஓகே இன்னொரு இங்கே பிங்க் கலர் செஸ்ட் இருக்கல இதையும் பிரேக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கட்டு பார்ப்போம் ஓகே எதாவது எலிமிஸ் சந்திரிச்சான்னு பார்ப்போம் எதுவுமே வரல எந்த சம்பீஸுமே வரல ஓகே பரவாயில்ல இதுலேயும் பாருங்கள் நிறையா லூட் இருக்குது லெதர்ஸ் இருக்குது கிளாத்தஸ் இருக்குது அப்புறம் அந்த அனிமல் ஸ்கின்ஸ் வேறு இருக்குது இப்போ எது எடுக்கிறதுனு தெரில ஓகே பரவாயில்ல நம்ம ஐன் ஹேச்சட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு லெதர்ஸே எடுத்துப்போம் நம்ம ஆர்மர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நிறையா வெப்பன்ஸ் வேறு மேக் பண்ணலாம் இந்த லெதர்ஸ் யூஸ் பண்ணி ஓகே இருங்க இந்த அயன் ஹேட்செட் எடுத்து வச்சுட்டு லதர்ஸாகவே எடுத்துப்போம் ஓகே பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு லூட்டு தான் நினைக்கிறேன் ஒரேயோர் ஃபோர் யூஸ் பண்ணதுக்கு ஓகே என்ன நம்ம நாய்ஸ் லெவல் இருக்கோன்னு தெரியல இருங்க ஒரே ஒரு அயன் ஹேட் செட் எடுத்துக்கிட்டு இன்னொரு மூணு செஸ்ட் இருக்குல்ல இங்கே இதை பிரேக் பண்ணி பார்ப்போம் ஓகே ஒரு செஸ்ட்டு உடச்சாச்சு நைன்ட்டி நைனில் நிற்கிது ஓகே எந்த சோம்பிஸுமே வரலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம மறுபடியும் பேஸ்க்கு போய்ட்டு அந்த அயன் ஹெச்ட்டே எக்யூப் பண்ணுவோம் ஓகே அன் ஹெச்டி எக்யூப் பண்ணியாச்சு இந்த மறுபடியும் இந்த ரெண்டு செஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு நைன்ட்டி நைனில் இருக்குது பாருங்கள் நைஸ் லெவலில் இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஆஹா ஒரு பர்சன்டேஜ் ஃபில் ஆகிடுச்சு ஓகே பிக் பிக்வோனோ ஸ்பான் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்மளால் இந்த பேஸில் லூட் பண்ண முடியாது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஒரு சிஃபோர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் வெப்பன்ஸ் கிட்ட எடுத்துருப்போம் நினைக்கிறேன் ஒரு பெஸ்ட்டு ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரைடு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்